அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாம் வந்து வெளியில் கொடுத்துருக்குறோம். ஏண்டா இந்த கதை மேலே உள்ள நம்பிக்கை, அடுத்தது நிருபர் மேலே, பத்திரிகை நிருபர் மேலே நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொமோஷன் அந்தளவுக்கு வந்து பெருசாக நாங்கள் நம்ம இதுவரைக்கும் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் முழு நம்பிக்கை வந்து இந்த படம், எங்கள் அந்த கதை மேலே உள்ள நம்பிக்கை. அதுக்கு பிறகு இந்த கதையை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்துவீங்க, அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். ஏடா இதுக்கு எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டங்கள், ஏடா எது சினிமாவை பற்றி என்னென்னு தெரியாமலே நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அதனால் ஃபீல்டுக்குள்ளே தெரிஞ்சு வந்தவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனால் எதுவும் தெரியாமல் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், துன்பப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நல்ல படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியாக சேர்க்கணும். சென்சார் போர்டே என்ன சொன்னால், நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, இதை கொண்டு போய் நீங்கள் இளைஞர் மத்தியில் ஸ்டூடெண்ட் மத்தியில் சேர்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சாந்தினி மேம், நமக்கு ப்ளஸ் சாரு, மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரு. ஆமாம் மேம், நல்லா ஒரு புது டைரக்டரு அப்படின்னு கூட எதுவும் நினைக்காம நம்ம சொன்னதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரடல் இல்லாமல் இருக்குது. உங்களோட ரெஸ்பான்ஸ் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்போவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஜென்யூனான அட்டெம்ப்ட், ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தைரியமாக அதுக்காக தான் அந்த படம் நான் சைன் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது. ஸோ புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து படம் அல்ல பாடம். குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும். உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில் இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும். அது உங்கள் எழுதுகிற பேனால் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எழும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப லோக்கணத்தோட, லாப எண்ணத்தோடு தான் ஒரு படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும், நான் இந்த பூமியில் பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசில் வச்சு இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவரே இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, அவருடைய சமுதாய ஒரு சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே தலை வணங்குகிறோம். இந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது. அந்த பாடத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று, இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள். அதனால தான் இதில் எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களாக செஞ்சு ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமாக வரட்டும். இங்கே தங்கச்சிமார்கள் இருக்கீங்க, உங்களுடைய கை வண்ணம் இதில் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி குடிக்கு அடிமையான கணவரை வச்சு அதை நீங்களும் வெற்றி படமாக மாற்றணும். அம்மா தம்பிகளா தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக எழுதி இந்த படம் வெற்றி படமாக மாறணும். நன்றி.